டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிச்சிட்டு வர படம் தான் இந்தியன் டூ. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் டூ படம் ஃபர்ஸ்ட் பார்ட் 1996ல ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 27 வருஷம் கழிச்சு இப்போ இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த 4 வருஷத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க இந்தியன் டூ டீம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் எப்படா ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்ற அப்டேட்காக பயங்கரமா ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் டைரக்டர் சங்கர் அவர்களும் பல வருஷம் கழிச்சு இணையறதுனால கண்டிப்பா விக்ரம் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் முறியடிக்கும்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாவே சங்கர் படம் அப்படினாலே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க்ல ரொம்பவே பொறுமையா தான் செய்வாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்ல, தெலுங்குல அவர் டைரக்ட் பண்ணிட்டு வர போற படம் தான் கேம் சேஞ்சர். அந்த படத்துக்குமே அவர் ஈக்குவலா வொர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காரு. சோ சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்தோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா, நீங்க சீக்கிரம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமல் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தீபாவளிக்கு வருமா இல்ல அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருமா அப்படின்னு கேள்வியும் எழுந்துகிட்டு தான் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த படம் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.